வணக்கம்பா, சுற்றி வலிச்சு பேசாமல் ஸ்டைட்டாக மாட்டுக்கு வரேன். தண்ணி பஞ்சு நம்மளை காட்டு காட்டுன்னு காட்டிடுச்சு. சென்னை மாவட்டம் மொத்தமே தம் தோண்டு வீரானந்தம் நீ நம்பி தான் இருக்குது. அடையாறு கூவம்லாம் ஒரு காலத்தில் ஆறாக இருந்தப்போ பாரதாசன் போட்டில் சவாரி போய் போயம்லாம் அழுதுகாப்பில் அப்பாளிக்கா அப்படி போச்சு. குளத்தை காணோம், ஆத்தை காணோம், மண்ணை காணோம், அப்படியே போச்சுனா நமக்கு பாடணும் மரணம் காணா. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதான் இந்த ராலி ஃபார் ரிவர்ஸே. தமிழில் என்னவோ சொன்னாவனே, நதிகளை மீட்போம். ஓகே, அதெல்லாம் நான்ப்பா ஆத்தை மீட்போம், நாட்டை காப்போம். மெட்ராஸில் மொத்தம் 86 லட்சம் பேர் செப்டம்பர் 1st ப்ளூ ஷர்ட் போட்டுக்கணும். ரோட்லேருந்து மெர்சல் காட்டுறோம். கோயம்பேடு மரண்டாண்ட, ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட, மவுண்ட் ரோடு ஆண்ட, எங்கே முடியுதோ அங்கே வந்து நில்லு. கெத்தாக காட்டுறோம். ஏரியா பிள்ளைங்கோ, தாய்மாருங்கோ, ஆஃபீஸ்க்கு பைக்கில் முந்தினு போகிறவங்க, வீட்டில் சும்மா குந்தின்னு இருக்கவங்க எல்லாம் அவங்க. அம்பத்தூர், மயிலாப்பூர், நங்கநல்லூர், அரே இல்லை உன் பேரில் என்ன ஊர், பொர்சாக்கம், வலசாக்கம், மேடவாக்கம், ரோட்டில் இறங்கி அவரே பார்க்கும். பிள்ளைங்க லைஃப் கோஸ்டம் சென்னைக்கு மிக அருகில்னு திண்டிவனத்தில் பிளாட் வாங்கி போட்டோமே, தாத்துக்கு தண்ணி வச்சுட்டு போனாமா? நம்ம ஊர் பேர் சென்னை மாவட்டம்லாம் சொல்ல வேணாம்ப்பா, ஒரு மாதிரியாக இருக்குது. இது மெட்ராஸ்னே சொல்லு, இது நம்ம ஊர், ஓடுறது நம்ம ஆறு. செப்டம்பர் 1 வந்து பாரு. வணக்கம். இந்த ராலி ஃபார் ரிவர்ஸ்க்கு சமூகத்தில் பல நிலைகளில் இருக்க மனிதர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாடு முழுக்க இது மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறிட்டு இருக்கு. நம்ம இந்திய தேசம் முழுக்க இதுக்கு ஆதரவாக செப்டம்பர் 1 காலையில் 8-11 மணி வரை ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு கையில் ராலி ஃபார் ரிவர் போர்டு வச்சுட்டு நம்ம ஊரோட முக்கியமான இடங்களில் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்கலாம். இது போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டமும் இல்லை. பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் 50 அடி இடைவெளி விட்டு நின்று நதிகளை மீட்க நம்ம ஆதரவை தெரிவிக்கலாம். 1000 வருஷமாக கோடான கோடி ஜீவராசிகளை பாதுகாத்து வளர்த்த அந்த நதியை நம்ம 2 தலைமுறையில் அழிச்சிட்டோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொத்து, படிப்பு, அன்பு எல்லாம் கொடுத்தோம். குடிக்க தண்ணி கொடுக்க வேண்டாமா?